சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரியப்படுத்தி கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இந்த புத்தாண்டிற்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியாருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, உலகத்தில் எத்தனையோ நாசமோசங்கள் வந்தபொழுதிலும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்துவித்து எல்லா விதத்திலும் கர்த்தாவே கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் கர்த்தாவே நீர் எங்களை காண செய்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் இந்த நாளை காணும்படியா, இந்த புதிய ஆண்டை காணும்படியா கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிய தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு எப்படியாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கும், எங்கள் ஊழியங்கள் எப்படியாக இருக்கும் என்ற பலவித கேள்விகளோடு கூட இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய திருச்சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லோருக்கும் மறுபடியுமாக கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கர்த்தருக்குள் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்மஸ் நாட்களிலே மன மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த புதிய ஆண்டையும் கூட நாம் தேவ கிருபையினாலே நாம் ஆலயங்களுக்கு சென்று இந்த புதிய ஆண்டிலே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக. பழைய ஆண்டிலே 2020 உலகம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலும், நாசமோசங்கள் வந்த போதிலும், கொள்ளை நோயினால் பாதிப்புகள் வந்த போதிலும், பல கோடி ஜனங்களை நாம் இழக்க நேரிட்ட போதிலும், தேவன் கிருபையாக நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்தார், பராமரித்தார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டையும் கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு எப்படியாக இருக்கும் என்றதான எதிர்பார்ப்பு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கடந்த ஆண்டு உலகையே உலுக்கி எடுத்தது, ஸ்தம்பிக்க வைத்தது, கதி கலங்க வைத்தது. கோடிக்கணக்கான பேர்கள் இன்று இல்லை. உற்றாரை, பெற்றோரை, உறவினர்களை, பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள். பொருளாதார வீழ்ச்சி எல்லா நாடுகளிலும் செய்வதறியாது தேசங்கள் திகைத்தது. சமாதானத்தை இழந்து போனது. தேசங்கள் யுத்தங்களை எதிர்கொண்டது. பயமும் திகிலும் பிடித்திருந்தது. 2020 இப்படிப்பட்டதான ஒரு கடுமையான, பயங்கரமான ஒரு பாதையை நாம் கடக்க நேரிட்டது. ஆனாலும் தேவன் சொன்னதை பொழுது, நீ தண்ணீரை கடக்கும்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்னிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த நாட்களை மிக எளிதாக கடக்கும்படியாக, தேவ ஜனங்களுக்கு ஒரு குறைவும் வராதபடி தேவனே அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், வழிநடத்தினார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து தேவன் நம்மை நடத்தினார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சமயம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், 2021 நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஆண்டு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா, இந்த புது வருடத்தில் தேவன் தேசத்திற்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு, வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்ற ஆவல் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு தேவன் செய்ய போகும் காரியம் என்ன, என்ன வாக்கு தத்தம் தேவன் கொடுக்கிறார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்க முடியும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கிட்டத்தட்ட வேதம் முழுவதும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 7000 வாக்கு தத்தங்களுக்கு மேலாக வேதத்திலே தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆனால் நாம் மாதத்திற்கு ஒரு வாக்கு தத்தம் இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து கொள்ளுகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, தாராளமாய் அள்ளி கொடுக்கிற நம்முடைய தேவன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 7000 வாக்கு தத்தங்களை தேவன் நமக்காக வேதத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசங்களுக்காக தேவன் நமக்கு கிட்டத்தட்ட 7000 வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்குமா? இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன? இவைகள் எல்லாம் வேதத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது என்பதெல்லாம் ஏற்கனவே வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் 40 ஆசிரியர்களை கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற வேத பரிசுத்தவான்களை கொண்டு, 40 ஆசிரியர்களை கொண்டு வெவ்வேறு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த வெவ்வேறு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் இந்த நூலை எழுதும்படி வேதத்தை மிக கோர்வையாக, அழகாக, ஒரே நூல் பிடித்ததை போல எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 1500 வருடங்கள் இந்த வேதம் எழுதப்பட்டது. 40 பரிசுத்தவான்களை கொண்டு, 40 வேத ஆசிரியர்களை கொண்டு இந்த வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதபடி ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் இந்த நாட்களே நிறைவேற்றி கொண்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சபைகளிலும் சரி, தேசங்களிலும் சரி, தேவன் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு வரைக்கும் வேதத்தின் காரியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆகவே சம்பவிக்க போகிறவர்களை குறித்து இதில் தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். இதோ உலகத்தின் முடிவிலே நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவின் நிமிடங்களுக்குள்ளாக நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிமிடத்திற்குள்ளாய் வந்திருக்கிற நமக்கு இந்த உலகத்தின் முடிவிலே சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் யாவேவாகிய தேவன் வெளிப்படும் காலத்தில் கடைசி நொடிகளில் பயணத்தை கொண்டிருக்கிற நம்மோடு கூட நமக்கு இவற்றை எல்லாவற்றையும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருப்பது நாம் அறிந்திருக்கிற உண்மையே. கடைசி காலங்களில் சம்பவிக்கிற காரியங்கள் என்ன என்பதை, கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்திலே ஆவியானவர் அழகாக எழுதி வைத்து விட்டார். இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதான காரியங்களை குறித்து நாம் மத்தேயு 24 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக சீஷரிடத்திலே சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இனி தேசத்திலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் இயற்கையால் வரும் சேதங்கள் இவைகள் எல்லாம் இனி வர்ற நாட்களிலே இருக்கும் என்றும் சொல்லி, அதே சமயம் மனுஷகுமாரன் கிறிஸ்துவினுடைய ராஜாவினுடைய வருகை இருக்கும் என்றும், அதன் பின்பு நியாய தீர்ப்பு இருக்கும் என்றும் மத்தேயு 24 அதிகாரம் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் மூலம் எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே உலகத்தின் முடிவு, கிறிஸ்துவினுடைய வருகை, பரலோகம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அந்த பரலோகம் எப்படி இருக்கும், அந்த பரலோகத்தில் நாம் போயிருக்கிறதான வாசம் பண்ணுகிறதான அந்த ஸ்தலங்கள் எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது, சபைகளிலே 7 சபைகளை சொல்லப்படுகிறது, அந்த சபைகளில் என்ன நடக்க போகிறது, உலகத்தில் என்ன நடக்க போகிறது, இவை எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்தவானாகிய யோவானை கொண்டு பத்மத்தீவிலே தேவன் அழகாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இனி இந்த நாட்களிலே இது இது நடக்க போகிறது. இவை எல்லாம் ஏற்கனவே நமக்கு அறிந்த ஒன்று தான். யுத்தங்கள் இருக்கும், பஞ்சங்கள் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், இயற்கையினால் உண்டாகும் சேதாரங்கள் உண்டாகும், எல்லாம் வேதத்திலே இருக்கிற ஒன்று தான். ஆகவே இவற்றின் மத்தியிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் எப்படி நம்மை கொண்டு செல்ல போகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்விதமாக இந்த ஆண்டை நடத்தப் போகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை,
காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு கூட பேசும்படியாக நம் மத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வருகிற நாட்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக மிகுந்த ஆவல் உள்ளவராக, சந்தோஷம் உள்ளவராக, உற்சாகம் உள்ளவராக ஆவியானவர் துள்ளி வருகிறதை என் ஆவியில் நான் உணர்ந்தவளாக தேவன் என்ன செய்யப்போகிறார் என்ற அந்த செயலை காணும்படியாக இயேசு கிறிஸ்துவை காண சிமியோனும் அன்னாலும் எப்படி வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து இயேசு வந்த பிறந்த நாளிலே சிமியோன் அவரை கண்டு அன்னால் அவரை கண்டு ஆவியிலே களி கூர்ந்தார்களோ அதே போல இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்போகிறார் என்பதை நீங்களும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் மிகவும் ஆவலோடு கூட ஆவியானவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நானும் கூட ஆவியானவரிடத்திலே காணும்படியாக மிகுந்த வாஞ்சையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் மிகவும் வாஞ்சையோடு கூட ஆவியானவர் இந்த ஆண்டிலே உற்சாகமாக கூட செயல்பட போகிற ஒரு நாட்களை நாம் காணப்போகிறோம். ஆகவே இந்த ஆண்டை குறித்து நாம் சிறிது பார்க்க வேண்டும். 2021 ஆண்டு இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகை நீங்கள் கூட்டுவீர்கள் என்று சொன்னால் 2 + 2 + 1 என்று கூட்டினாலும் 5 என்ற எண் வரும். 20 + 2 + 1 = 23 அதை 2 ஐயும் 3 ஐயும் கூட்டினாலும் 5 என்று வரும். எப்படி நீங்கள் அதை கூட்டி பார்த்தாலும் 5 என்ற எண் அங்கு வருகிறது. பிப்ளிக்கல் நியூமராலஜி படி இந்த எண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதால் காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த ஆண்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை நான் ஆவியிலே உணர்ந்தவளாக இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த 5 என்பது வேதாகம பிப்ளிக்கல் நியூமராலஜியின் படி இந்த 5 என்பது கிருபையை குறிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 4 என்பது 4 விதமான சுவிசேஷத்தை குறிக்கிறது. 3 என்பது திரியேக தேவனை குறிக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. இப்படி எண்களை குறித்ததான அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆகவே 5 என்பது தேவனுடைய கிருபையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? தோட்டக்காரனிடத்திலே அங்கு தோட்டக்காரர் ஆண்டவரை பார்த்து அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார் எஜமானை பார்த்து, ஆண்டவரே இந்த ஒரு வருடம் இந்த மரம் இருக்கட்டும், இது கனி கொடுக்கும்படி நான் இதை சுத்தம் செய்கிறேன், இதற்கு நான் நீர் பாய்ச்சுகிறேன், அந்த கல்லுகளை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அவற்றை சுத்தம் செய்து கனி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவோடு கூட அவர் போராடினவராக பரிந்து பேசுகிறவராக இந்த ஆண்டு கிருபையாக இயேசு கிறிஸ்து இந்த நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் ஜீவனோடு கூட நின்று இன்றைக்கு தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, கிருபைக்கு ஒரு பெயர் இருக்கும் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராக யோவான் 1:14 நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராக, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபை நிறைந்தவராக, சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே 5 என்ற எண்ணை உடைய கிருபை நிறைந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நான் வெளிப்பட போகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெளிப்பட போகிறாராம். இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு வெளிப்பட போகிறாராம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியங்களிலே வெளிப்பட போகிறாராம். ஆகவே இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து தானே இறங்கினவராக, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராக, தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறவராக இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெளிப்பட போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகிறபடினாலே கரங்களை தட்டி கூட ஒரு விசை நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆகவே தாகம் கொண்ட தேவ ஜனங்களுடைய தாகங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே இறங்கி தீர்க்க போகிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தாகத்தோடு இருந்திருக்கலாம், ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே, எனக்கு கொடுத்த தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே, நான் இன்னும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேனே, இருளிலே இருப்பதை போல நான் இருந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டை போல தீங்குகள் நேர்ந்தாலும், கடைசி காலமாகிய இந்த காலத்திலே உலகத்திற்கு எது சம்பவித்தாலும், ஏனெனில் வேதம் தெளிவாக உலகத்திற்கு சம்பவிக்க போகிற முடிவுகளை எச்சரித்து நமக்கு சொல்லியிருக்கிறபடினால் உலகத்தின் முடிவு எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அன்போடு கூட நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக வாழ்பவர்களுக்கு, தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு தேவ
தேவனையே நம்பி தேவனையே பார்த்து கொண்டு தேவனையே வெளிப்படும்படியாய் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த நாளிலே சிமியோன் சொன்னான் இயேசு கிறிஸ்து பிறந்து தேவாலயத்திற்கு கொண்டு வரும்பொழுது சிமியோன் சொல்லுகிறார் இந்த இரட்சிப்பை காணும்படி என்னுடைய அவர் காத்து கொண்டிருந்ததை சொல்லுகிறார் அதேபோல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியாக ஒரு கூட்டத்தார் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு நான் பகிரங்கமாக தேசங்களிலே நான் வெளிப்பட போகிறேன் என்னுடைய வல்லமை நான் காட்ட போகிறேன் என்னுடைய மகிமை நான் காண போகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடைசி காலமாகி இந்த நாட்களிலே சாத்தானானவனும் வல்லமையோடு கூட எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நாளில் தானே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தான் வல்லமையோடு கூட எழும்ப போவதாக நாங்கள் எபிரேயம் கற்றுக்கொண்ட பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நுண் என்று சொல்லப்படுகிறதான ஒரு எழுத்து சாத்தானை குறிக்கிறது அது சர்ப்பத்தை குறிக்கிறது எங்கெல்லாம் நுண் எழும்பி தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கை செய்கிறானோ அங்கெல்லாம் சமக்கு என்பதான தேவன் எழும்பி அவர்களுக்கு வல்லமையுள்ள காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இருக்கிற எபிரே எழுத்திலே ஒரு சிறிய எழுத்து யோடு என்றதான எழுத்து அந்த எழுத்திற்கு உரிய அர்த்தம் தேவனுடைய கரம் என்றதான அர்த்தம் 22 எழுத்துக்களிலே மிகவும் சிறிய எழுத்து அந்த எழுத்து தான் ஆனால் அந்த எழுத்தினுடைய அர்த்தம் தேவனுடைய கரம் என்றுதான் அர்த்தம் இந்த ஆண்டிலே தேவனுடைய கரம் வெளிப்பட போவதை எல்லோரும் பார்க்க போகிறோம் தேவனுடைய கரம் வல்லமை செய்வதை பார்க்க போகிறோம் தேவனுடைய கரம் சத்துருனுடைய மதில்களை இடித்து போடுவதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது தேவ பிள்ளையே ஆகவே இந்த ஆண்டு தேவன் கிருபையாக மகிமையாக வெளிப்பட போகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் பூரிக்கும்படியாக தேவன் எழும்பி கிரியை செய்ய போகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே கர்த்தர் வெளிப்பட போகிறார் இந்த 5 என்ற இலக்க எண் எபிரேய மொழியில் ஹே என்றதான எழுத்தை குறிக்கிறது ஹே என்றால் வெளிச்சம் என்றுதான ஒரு அர்த்தம் எசையா 60 அதிகாரம் 1-3 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒதித்தது இதோ பூமியும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வெளிச்சம் எபிரேய வார்த்தையிலே ஹே என்று சொல்லப்படுகிறது அந்த ஹே அந்த 5வது எழுத்து அதாவது நாம் அர்த்தங்கள் பல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது அதாவது எபிரேய மொழியில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் பல அர்த்தங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே நம்ம ஆ என்று சொல்லும்பொழுது அதற்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது ஆனால் அம்மா என்று வரும்பொழுது அர்த்தம் வரும் அது போல ஒவ்வொரு எழுத்துக்கும் தனி எழுத்துக்கு தமிழிலே அர்த்தம் இல்லை ஆனால் எபிரேய எழுத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்துக்கும் எத்தனையோ அர்த்தங்களை வேதம் கொண்டிருக்கிறது எபிரேய மொழியிலே இருக்கிறது அதே போல இந்த 5 என்றதான அந்த எழுத்து ஹே என்று சொல்லப்படுகிறதான அந்த எழுத்து சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறுபடும்படியான பலவிதமான அர்த்தங்களை அந்த எழுத்திலே இருக்கிறது அந்த எழுத்தின் முதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஹே என்று சொன்னால் பிஹோல்ட் என்று சொன்னால் பார் என்று சொல்லி அர்த்தம் அந்த எழுத்தினுடைய அர்த்தம் பார் என்றுதான் அர்த்தம் அந்த ஹே எழுத்தை எங்கு போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் எகோஷுவா என்றதான வார்த்தை நாம் படிக்கிறோம் அல்லவா ஏகோவாகிய தேவன் ஏகோவாவாக தன்னை வெளிப்படுத்தினவர் ஆதியிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதே அந்த எழுத்தினுடைய சரியான விளக்கம் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் எகோஷுவா என்ற தேவன் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் இந்த 2 ஹே எழுத்துக்கள் அதிலே வரும் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் யோடு போடப்பட்டிருக்கும் அதற்கடுத்து ஹே என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும் அதற்கடுத்து வாவ் என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும் அதன் பின்பு ஹே என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும் இதை இணைத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எகோஷுவா என்று வாசிக்க முடியும் அதனுடைய அர்த்தம் எபிரேய எழுத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் என் கையை பார் ஆணியை பார் என்றுதான் அர்த்தம் ஆகவே ஆதியிலே தேவன் ஏகோவாவாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுதே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்தி விட்டார் ஆதியிலிருந்தே தேவனுடைய திட்டம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதே தேவ திட்டமாகவே இருக்கிறது இன்றைக்கும் இந்த ஆண்டிலேயும் அப்படியே தேவன் குமாரனாகிய
கிறிஸ்து இந்த நாளிலும் வெளிப்பட போகிறார். என் கையை பார், ஆணியை பார் என்று அன்றைக்கு பூட்டிய அறை வீட்டிற்குள்ளே இறங்கி 12 சீஷர்களுக்கும் காட்சி கொடுத்த தேவன் அங்கு பதுங்கி இருந்ததான ஒரு சீஷனை தவிர 11 சீஷர்களுக்கும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த 11 சீஷர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து சந்தேகப்பட்ட தோமாவிற்கு சொல்லுகிறார், என் கையை பார், இதிலே உன் விரலை போடு, என் விலாவை பார், அதிலே உன் கையை போடு என்று சொல்லி ஆண்டவர் காட்டுகிறார். எகோ சிவா என்ற வார்த்தையினால் அர்த்தம், எகோவா என்ற தேவன் என்றதற்கான அர்த்தம், என் கையை பார், என் ஆணியை பார் என்பதே. தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டும் கூட அப்படியே நடக்க போகிறது. அநேக இடங்களிலே தேவன் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்த போகிறார், ஆணி பாய்ந்த கரத்தை வெளிப்படுத்த போகிறார், அவர் தழும்புள்ள கரத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். என்னை பார், அப்பொழுது நீ ரட்சிப்பை அடைய முடியும். இந்த ஹே என்ற எழுத்திற்கு வெளிச்சம் என்ற அர்த்தம் வரும், மகிமை என்ற அர்த்தம் வரும், கிருபை என்றதான அர்த்தம் வரும், ரட்சிப்பு, மீட்பு, ஆசீர்வாதம், பெருக்கம், தேவ வல்லமை, தேவ பலன், இவ்வளவு அர்த்தங்கள் இந்த ஒரு எழுத்திற்குள்ளே தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். வேதம் அவ்வளவு ஆழம் நிறைந்தது, வேதம் அவ்வளவு ரகசியங்களை நிறைந்தது, வேதம் அவ்வளவு பரிசுத்தத்தை நிறைந்தது. வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துகளும் குமாரனாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறது, திரியேக தேவனை வெளிப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதும் குமாரனையே வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை இந்த நாளிலும் உங்கள் வாழ்விலும் வெளிச்சமாக வெளிப்பட போகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இவ்வளவு நாட்களிலும் இருளாக இருந்ததோ, இருளில் நீங்கள் மூழ்கடித்து விடப்பட்டதோ, பாவம் என்றதான இருள், பயம் என்ற இருள், வியாதி என்ற இருள், தீமை என்ற இருள், பகை என்ற இருள் உங்கள் வாழ்வை கெடுத்து போட்டதோ, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கிருபையாகிய இயேசு உங்கள் வாழ்வை மாற்றி வெளிச்சமாக, பிரகாசமாக, அநேகர் அந்த வெளிச்சத்திலே கலி கூறும்படியாக தேவன் மாற்றப் போகிறார். அவர் மாற்றும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா நம்முடைய வாழ்க்கை? தேவன் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது, தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது, அவ்வளவுதான் என் தரிசனம் முடிந்து போனது, அவ்வளவுதான் என்னுடைய ஊழியம் முடிந்து போனது, இனி நான் என்ன செய்வேன், இதற்கு ஏது ஒன்றுமே இல்லையே, இனி எப்படி தேவன் என்னை எழுப்புவார், எப்படி தேவன் எனக்கு கிரியை செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 126 அதிகாரம் 1 வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் இந்த ஆண்டிலே திருப்ப போகிறார். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, என் தரிசனம் முடிந்து போனது, என் வாழ்க்கை முடிந்து போனது, என் ஊழியம் முடிந்து போனது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விட்டதே, இனி நான் என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், ஹேவாகிய தேவன், ஹேவாகிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. அப்படி வரும் பொழுது நீங்கள் சியோன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது எப்படி சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தார்களோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை தேவன் திருப்ப போகிற இந்த ஆண்டு இது மகிமையின் ஆண்டாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சொப்பனம் காண்கிறவர்களை போல் நீங்கள் இருப்பீர்கள். எனக்கா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எனக்கா இப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை, எனக்கா இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை, என்னையவா கர்த்தர் பயன்படுத்துகிறார், எனக்கா இவ்வளவு கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கா இவ்வளவு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், எனக்கா இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறார், எனக்கா இவ்வளவு பெருமைகளையும் பேர் புகழையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படும்படி, தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் உள்ளவராக இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்கும்படியாக, உங்களை தாளாட்டும்படியாக, உங்களை கண்மலின் மேல் நிறுத்தும்படியாக, புது பாட்டை உங்கள் நாவிலே கொடுக்கும்படியாக, அவருடைய வல்லமையை கொடுக்கும்படியாக, ஹேவாகிய மீட்பை, ஹேவாகிய வெளிச்சத்தை, ஹேவாகிய தேவ பலனை, ஹேவாகிய தேவ மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதைப் போல தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறாராம். சங்கீதம் 126:4 சொல்லுகிறது, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறதைப் போல தேவன் உங்கள் சிறையிருப்பை இந்த ஆண்டிலே திருப்ப போகிறார். அது மிகவும் ஆச்சரியப்படும்படியாக காரியம்.
காரியமாக இருக்கும் உலக ஜனங்கள் சொல்லும்படியாக தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாக யாரெல்லாம் உங்களை தூஷித்தார்களோ யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ யாரெல்லாம் உங்களை தூக்கி வீசினார்களோ இவர் தேவையற்றவன் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ தேவையற்றவள் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அத்தனை பேருடைய கண்களை காணும்படியாக என் தேவன் உங்கள் தலையை உயர பண்ண போகிறார் தாவீது பக்தன் சொல்லுகிறானே சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னாரே அப்படிப்பட்ட ஒரு நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நிரம்பி மற்றவர்களை நிரப்பக்கூடியதான ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார் ஆகவே சீயோன் குமாரத்தியே உன் சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார் ஹே என்ற எழுத்தின் அர்த்தம் ஒன்றாகிய வெளிச்சம் ஐந்து முறை வேதத்திலே சொல்லப்படுகிறது ஆதியாகமத்திலே ஒன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆழத்தின் மேல் இருந்தது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று அந்த வசனத்தை வார்த்து பாசித்து பார்ப்பின்ற சொன்னால் இந்த வெளிச்சம் என்றதான வார்த்தை ஐந்து முறை சொல்லப்படுகிறது நம்ம இன்றைக்கு 2021 கூற்று என்னை பார்த்தோம் ஐந்து என்று வருகிறது ஆகவே ஐந்து என்றதான வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்ப போகிறார் நம்முடைய ஊழியத்திலே அனுப்ப போகிறார் பிதாவாகனவர் அதற்கு சித்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆவியானவரும் தயாராக நின்று கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த கடைசி நிமிடத்திற்கு பரிசுத்த ஆவியானவரும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுதலே இந்த ஆண்டிலே நம்முடைய கண்கள் காணப்போகிறது கர்த்தர் மகிமையான ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே அனுப்ப போகிறார் ஹல்லேலூயா சொல்லுங்கள் அது மாத்திரமல்ல அந்த ஹே என்ற வார்த்தையினுடைய இரண்டாவது ஒரு அர்த்தம் பெருக்கம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வல்லமையான வெளிப்பாடுகள் இந்த ஆண்டிலே வெளிப்பட போகிறது தேவனுடைய மகிமை இந்த ஆண்டிலே வெளிப்பட போகிறது கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண பண்ண போகிறார் அநேகர் தேவனை தரிசிக்க போகிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றப்போகிறார் இது அந்த ஹேனுடைய வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் ஆசீர்வாதம் பெருக்கம் என்று வருகிறது வெளிச்சம் எப்படியாக தேவன் ஜனங்கள் பிரகாசிக்க போகிறார் என்பதான அர்த்தத்தை பார்த்தோம் இந்த வாரத்திலும் கூட அது கிருபை குறித்ததான அந்த வெளிச்சத்தை குறித்ததான மற்றும் ஒருவதான வார்த்தை ஹேவை குறித்ததான மற்றும் ஒருத்த அர்த்தத்தை பார்க்க போகிறோம் அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால் பெருக்கம் என்று வாசிக்க முடியும் ஆசீர்வாதம் அதாவது ஹே என்ற எழுத்திலே கிருபை ஆசீர்வாதம் மீட்பு பெருக்கம் ஜீவன் தேவ வல்லமை தேவ பலன் வெளிச்சம் என்று பல அர்த்தங்கள் அந்த வார்த்தையிலே இருக்கிறது அந்த வார்த்தை அதிக அளவிலே ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலுமே 22 எழுத்துக்களிலுமே இந்த வேதாகமத்தில் புதைந்து கிடக்கிற முழு ரகசியங்களும் அந்த 22 எழுத்துக்களிலே தேவன் புதைத்து வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் எபிரேய பாஷை தான் முதலாவது பேசப்பட்ட பாஷை பரலோக பாஷை தேவன் பேசின ஒரு பாஷை அந்த பாஷையிலே தேவன் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒழித்து வைத்திருக்கிறார் அதை கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களிலே தேவன் கிருபையாக சத்தியத்தின் வெளிப்பாடுகளை இன்றைக்கு நிறைய அளவிலே தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யூடியூபிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்பாடுகள் நிறைந்த தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்தவான்கள் சொல்லுவதை கேட்கிறோம் அதிகமாக அதை நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் நிறைய பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையின் ரகசியங்களை தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய பாதத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அதை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேசத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரத்தை தேவன் கீழாக எழுப்புதலுக்கு முன்பாக தேவ ஜனங்களுடைய இருதயங்களிலே தேவன் ஒரு பெரிய அஸ்திபாரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன் ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாக என்னை
ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக அந்த வார்த்தையின் இன்னொரு அர்த்தம் என்று சொல்லி பார்த்தால் ஆசீர்வாதத்தின் பெருக்கம் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உதாரணத்திற்கு நாம் ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஆபிரகாம் என்று வாசிக்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது சொன்னார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றதான ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு தனியனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் கொடுத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை அழைத்து நடைத்து வந்ததான காரியங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி அழைத்து வரும்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது நமக்கு அறிந்த ஒன்றுதான். ஆபிரகாமுக்கு 90 வயது வரைக்கும் பிள்ளை இல்லை. ஆகவே பிள்ளையை குறித்து தேவன் அதிகமாக அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற அதிகாரங்களை நம்மால் வாசிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் தேவன் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், உன் சந்ததியினை ஆசீர்வதிப்பேன், உன் வம்சங்கள் பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாய் இருப்பாய் என்று சொல்லி எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 17:5 பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றும்படி தேவன் அங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் மிகவும் மிகவும் அருமையானது, ஆசீர்வாதமானது. அந்த இடத்திலே ஆபிரகாம் தேவன் அங்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அங்கு ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், வருகிறார் இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரிசனமாக போகிறார். யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறோமோ, வாஞ்சையோடு கூட இருக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் தேவன் தரிசனமாக போகிறார் என்று சொல்லி நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 15:5 ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு உஷ்ணமான வேலை தான். அந்த வேலையிலே அவர் கூடார வாசலை உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் நான் சொன்னேன், பார் என்றுதான் அர்த்தம். அதை போலவே ஆபிரகாம் அங்கே என்ன செய்கிறார், அந்த வார்த்தையின்படியே கண்களை ஏறெடுத்து தேவனை பார்க்கிறார். அந்த இடத்திலே தேவன் அங்கு வெளிப்படுகிறார். 3 புருஷர்கள் நிற்பதை அங்கு ஆபிரகாம் தரிசிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவ ஜனம் என்று சொன்னால் பாருங்கள், வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:1 உஷ்ண காலத்திலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் பாடுகள் நிறைந்த இந்த நாட்களிலே, உபத்திரவங்கள் நிறைந்த இந்த நாட்களிலே, உலகம் அழிவை கண்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, உலகம் ஒரு முடிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே, கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறதான இந்த நாட்களிலே, பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும், துஷணங்கள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், அவமான மத்தியிலும், நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனம், இந்த வேளையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கரத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையின் அர்த்தத்தின்படியே என்னை பார், என் கையை பார் என்று, என்னை என் கையை பார், என் ஆணியை பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரத்தை நம்முடைய கரம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால், எப்படி அந்த உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் தேவனை தரிசித்தானோ, அதே போலவே இந்த கடைசி நாட்களிலும் தேவ ஜனங்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி ஆதி நாட்களிலே நடந்ததோ இப்பொழுது கடைசி நாட்களிலும் நடக்கும். ஏனென்று சொன்னால் லூக்காவிலே நாம் வாசிக்க முடியும், நோவாவின் காலத்திலே நடந்ததை போல, அதாவது லோத்தின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றதாக நாம் வாசிக்க முடியாது. லோத்தின் நாட்களிலே நடந்தது என்ன நமக்கு தெரியும். அங்கு சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது, அது மாத்திரம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் லோத்தின் நாட்களிலே தான் ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். தேவன் அங்கு அவனுக்கு பெயரை மாற்றுகிறதான ஒரு காரியங்களை நாம் இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் 17:5 இப்பொழுது ஆபிரகாமுக்கு 90 வயசாகுகிறது, இன்னும் அவனுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அவனுக்கு பிள்ளை இல்லை. இதற்கு இடையிலே தேவன் அவனை எவ்வளவோ உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை தரிசனமாகிறார். தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அப்பொழுதும் அவனுக்கு அங்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, அவன் பிள்ளை பிறக்கவில்லை. ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 17:5 தேவன் இங்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை, இங்கு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்கிறார். அப்படி என்ன செய்கிறார், 17:5 வாசி
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தின படியால் உன் பேர் இனி ஆபிரகாம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். இப்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவனுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் நம்முடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வை நம்மை குறித்து வித்தியாசமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு, தேவன் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. கடந்த நாட்களில் நான் ஊழியத்திலே சொல்லும்பொழுது நான் அதை அழகாக சபைக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார் என்பதான காரியத்தை குறித்து, நீங்கள் பார்ப்பதை போல தேவன் நம்மை பார்க்கவில்லை, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ராஜாக்களாக ஆசாரியர்களாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தம்முடைய ஜனங்களை, அவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய ஜனங்களை தேவன் பார்க்கிற பார்வை வேறு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களோடு இடைப்படுகிற விதம், தேவன் ஜனங்களோடு கூட அவர் தொடர்பு கொள்ளுகிற விதம் அவர் சொல்லுகிறார், தமக்கு முன்பாக ராஜாக்களாக. அப்படி அவருடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ராஜாவோடு ராஜா பேசுவதை போல தேவன் நம்மோடு கூட உலாவுகிறதை, தேவன் நம்மோடு கூட உறவாடுவதை, தேவன் நம்மோடு கூட இடைப்படுவதை அந்த வேதத்திலே அந்த இடத்துல அழகாய் பார்க்க முடிகிறது. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், அவருடைய ராஜாக்களாக ராஜாத்திகளாக தேவன் நம்மை பார்க்கிறார், ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறபடினாலே அவர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். அப்படித்தான் இங்கும் தேவன் ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாமை தனியனாக அவர் பார்க்கவில்லை, பல ஜாதிகளுக்கு தகப்பனாக தேவன் அங்கு அவனை பார்த்ததனால் சொல்லுகிறார், நான் பல ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் அப்போ நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக வச்சிட்டேன்ப்பா, அதனால இனி உன் பேர் ஆபிராம் இல்லை, நீ தனியனாக இல்லை, இனி பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருக்கிறபடினால் உன் பெயரை நான் ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றுகிறேன் என்று சொல்லி இங்கே ஹே என்ற தான் அந்த எழுத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து அது நடுவிலே வைத்தார். ஆபிரகாமா இருந்தவர் இப்பொழுது ஆபிரகாமாய் மாறுகிறார். அந்த எழுத்து ஹே என்றதான எழுத்தை அங்கு கொண்டு வந்து தேவன் வைத்தார். அதனால தான் நிறைய பரிசுத்தவான்கள் ஏசையா, எரேமியா, எசேக்கியா என்றதான் அந்த யாவே தேவனை, ஏகோவாகிய தேவனை, குமாரனை வெளிப்படுத்துகிற அந்த அதிசயமான தேவனை தன் பெயரோடு கூட இணைத்து கொள்ளுகிறதான ஒரு ரகசியம் எப்படி எவ்வளவு அருமையா இருக்கிறது பாருங்கள். தேவன் பார்த்தார், இப்பொழுது நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இணைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆபிராமோடு கூட தேவன் தன்னை இணைத்து கொண்டார். தன் பெயரை மாத்திரமல்ல, தன்னை தேவன் அவனோடு கூட இணைத்து கொண்டபடினால் இப்பொழுது இந்த ஹே என்ற எழுத்து இவனுடைய எழுத்தோடு கூட இணைக்கப்பட்டபடினால் அந்த எழுத்திற்கே உண்டான ஒரு ஆசீர்வாதம், அந்த எழுத்திற்கே உண்டான ஒரு பெருக்கம், அந்த எழுத்திற்கே உண்டான ஒரு தேவ பலன் இப்பொழுது அவனுக்குள்ளே அவனுடைய சரீரத்திற்குள்ளே அங்கு கிரியை செய்கிறது. ஹாலேலூயா சொல்லுங்களேன். அப்படித்தான் இந்த சாராளுக்குள்ளும் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ சாராய் என்று சொல்லப்படாமல் சாராள் என்று சொல்லப்படுவார். அங்கும் தேவன் ஹே என்ற எழுத்தை தூக்கி அந்த இடத்திலே சாராளுக்கு இடையிலே தேவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது அவர்களுடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது. எப்பொழுது யாவேவாகிய தேவன் அவர்களோடு கூட இணைந்தார், அதனால்தான் நாம் ஹல்லேலூயா சொல்லுகிறோம். யா என்று ஹல்லேலூயா அப்படி என்று சொன்னால், யா என்று சொன்னால் தேவனை குறிக்கிறது, யெகோவாவான தேவனை குறிக்கிறது, தேவனுக்கே துதி உண்டாவதாக என்பதுதான் அந்த அல்லேலூயா என்று நாம் சொல்லுகிறதான அர்த்தம். நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அல்லேலூயா என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு துதி உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த யாவேவாகிய தேவன் ஆபிரகாமோடு கூட சாராளோடு கூட இணைக்கப்படுகிறார். அங்கு இணைக்கப்பட்டவுடன் என்ன ஆகிறது, இவருடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது, புத்துணர்ச்சி பெறுகிறது, புது பலன் பெறுகிறது. நாம் வேதத்திலே வாசிக்க முடியும், சாராள் அதை குறித்து சிந்திக்கவே இல்லையாம், தன் பிள்ளை பெறாத மலடி என்று சிந்திக்காதபடி, ஆபிரகாம் அதை சிந்திக்காதபடி தேவ பலனை பெற்றவர்களாக இப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற அந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். எப்பொழுது இவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதோ, யாவேவாகிய தேவன் இவர்களுக்குள் வந்தாரோ, அவரோடு கூட தேவன் இணைக்கப்பட்டாரோ, இவர்கள் மறுரூ
நிருபமானார்கள், மகிமையின் மேல் மகிமை அடைந்தார்கள், தேவ பலனை பெற்றுக்கொண்டார்கள், தேவ வல்லமை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இப்பொழுது அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக ஈசாக்கை இயேசுக்கு அடையாளமாக நாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். இப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஈசாக்கை பெற்றெடுக்கிறார்கள். அதியாமம் 13:2 பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் என்று வாசிக்க முடியும். எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பு பட்டம் பதவிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்துகள் இருந்தாலும், மற்றவர்கள் நம்மிடத்திலே கேட்பது என்ன, எத்தனை எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறீர்கள், எத்தனை வீடு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு என்றுதான் கேட்பார்கள். அப்பொழுது எவ்வளவு அவமானங்களை, நிந்தைகளை அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஒரு பூர்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு வந்தவர்கள் தான், தேவனுக்காக வாழ்கிறவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணம் இல்லை. அந்த பூரணம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருந்தது. இப்பொழுது யாவேவாகிய தேவன் அவர்களோடு கூட இணைக்கப்பட்டபடினால், இவருடைய பெயர் அங்கு மாற்றப்பட்டபடினால், இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பெயர் மாற்றம் தேவையில்லை என்று சொல்லி. பரிசுத்த வேதாகமம் பெயர் மாற்றத்தை மிகவும் குறிப்பாக மிகவும் முக்கியத்துவம் படுத்துகிறது. அவருடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் என்பதை என்னுடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அதனால்தான் நாம் வாசிக்க முடிகிறது, ஆபிரகாமுடைய பெயரை தேவன் ஆபிரகாம் என்று மாற்றினார், சாராள் என்ற பெயரை சாராய் என்ற பெயரை சாராள் என்று தேவன் மாற்றினார், யாக்கோபு எத்தன், யாக்கோபு என்றாலே ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள். அப்படி வைக்கும்பொழுது நீ இவனுக்கு மீறி வந்தது என்ன என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். துக்கத்தின் மகன் என்று பெயர் வைக்கிறார்கள். துக்கத்தோடு பிள்ளை பெறுகிறபடினாலே யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். அது துக்கத்தின் மகன், ஏபேர் என்றால் துக்கத்தின் மகன். இப்படியெல்லாம் பெயர்கள் மாற்றப்படுகிறதான ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல இந்த எபிரேய பெண்கள் பெயர் வைப்பார்கள், இஸ்ரவேலர்கள் பெயர் வைப்பார்கள், சூழ்நிலைக்கு ஏற்றதை போல பெயர் வைப்பார்கள். அதனால் தான் தேவன் இங்கு தேவனை தரிசிக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாருங்கள், தேவன் தரிசிக்கும் பொழுது அவருடைய பெயர் அங்கு மாற்றப்படுகிறது. அந்த பெயர் மாத்திரம் அங்கு மாற்றப்படவில்லை, தேவன் அவர்களோடு கூட இணையும் பொழுது அவர்கள் மறுரூபம் அடைகிறார்கள், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைகிறார்கள், அவர்கள் மறு மலர்ச்சியை, ஒரு மீட்பை, ஒரு கிருபையை, ஒரு ரட்சிப்பை, தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த பெயருக்கு ஏற்ப இப்பொழுது அவருடைய வாழ்க்கை, தேவன் அந்த பெயரோடு கூட இணைந்து கொள்ளுகிறபடினாலே அவருடைய வாழ்க்கை மாறுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அதனால் தான் தேவன் பெயர் மாற்றத்திற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட பாருங்கள், சீமோன் என்று நீ சொல்லப்படாமல் பேதுரு என்று சொல்லப்படுவார். ஏனென்று சொன்னால் சீமோன் என்றால் அசைகிற நாணலை போல, பேதுரு அப்படிதான் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசம் ஒரு நிலையான விசுவாசமாக இருக்கவில்லை. இன்றைக்கு தேவன் பேதுரு என்ற பெயரை மாற்றினாரோ, அபிஷேகம் பெற்ற பின்பு அவர் பேதுருவாகவே, அவர் கல்லாகவே இருந்தார். தேவன் மேல் சபையை கட்டும்படியாக தேவன் அப்படி ஒரு கல்லை போல கர்த்தர் அவரை மாற்றினார். அந்த பெயருக்கு உண்டான ஒரு மகிமை நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் தான் பெயர் மாற்றம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நான் ஆமோதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய மகிமை என்றும் உண்டாவதாக. அப்படித்தான் ஆபிரகாமுடைய பெயர் இங்கு மாற்றப்படுகிறது. தேவன் அங்கு ஒரு பெருக்கத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபில இருந்து ஆண்டவர் யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். யாக்கோபை சந்தித்து அங்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். இஸ்ரவேலாக அவன் மாற்றப்படுகிறார். தேவனுடைய பிரபு, இஸ்ரவேல் என்று சொல்லார், தேவனுடைய பிரபு என்று சொல்லி அர்த்தம். தேவன் தனக்கு அவனை பிரபு என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், தேவனுடைய பிரபு என்று பெயர் வைக்கும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிரபு என்ற அவன் பெயரை மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக இங்கு ஆபிரகாம் மாற்றப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது தேவ பிள்ளையிலே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஹேவாகிய யாவேவாகிய தேவன், ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இணைக்கப்படும் பொழுது, அந்த இணைப்பு நமக்குள்ளே வரும்பொழுது, அந்த இணைப்பு நமக்குள் சரியாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர்
அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு இணைந்து நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். 300 வருடம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் தேவனோடு கூடவே சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனால் தான் ஏனோக்கு ஜீவனோடு கூட இருக்கும் பொழுதே போதும் இந்த பூமியிலே இருந்தது, உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது, வா என்று சொல்லி அங்கு ஏனோக்கை தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போனதை நம்மால் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் கூட தேவன் அப்படியாக இருக்கும்படியாகத்தான் தேவன் வாஞ்சிக்கிறார், தேவன் விரும்புகிறார். நம்முடைய உறவை தேவன் அதிகமாக தேடுகிறார். நாம் அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, இந்த ஹேவாகிய தேவன் நம்மோடு கூட, யாவேவாகிய தேவன் நம்மோடு கூட இணைக்கப்படும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா. ஹே என்று சொன்னால் நான் சொன்னேன் வெளிச்சம் என்று அர்த்தம் வரும். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்கும் பொழுது நாம் தேவனுக்காக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், சூரியன் எப்படி தன்னுடைய ஒளியை கொடுக்கிறதோ, அந்த சூரியன் இடத்திலிருந்து சந்திரன் எப்படி தன்னுடைய அந்த ஒளியை வாங்கி வைத்து கொண்டு இரவிலே அது தன்னுடைய பிரகாசத்தை கொடுக்கிறதோ, அதே போல் நீதியின் சூரியனாகிய இயேசுவிடத்தில் இருந்து நாம் அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அவர்களுக்கு அவருக்காய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் உங்களை கொண்டு தேவன் சித்தமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கடற்கரை அத்தனை மணலத்தனையான ஜனங்கள் உன் வசமாய் திரும்புவார்கள். ஏனென்று சொன்னால் அவர் வெளிச்சம் நம்மேல் வந்து விட்டது, அவருடைய வெளிச்சம் நமக்குள் உதித்து விட்டது, அவருடைய வெளிச்சம் நம்மை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், வேறு வழியே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசித்தே ஆக வேண்டும். அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். வெளிச்சத்தினிடத்திலே வந்து விட்டாச்சு, ஒளியினிடத்திலே வந்தாச்சு. ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அதனால் தான் மத்தேயு 5:14 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைக்காமல் அதை மரக்காலின் மேலே வைக்கிறார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் தேவன் ஒரு திரளான ஜாதிகளை தேவன் வசமாய் திருப்பும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே நீங்கள் பெருக போகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் கூடாரத்தின் எல்லைகளை விசாரமாக்குங்கள், உங்கள் தரிசனங்களை நீங்கள் விசாலமாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை நீங்கள் விசாலமாக்குங்கள். இதுவரைக்கும் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருந்ததோ, உங்கள் சிந்தைகள் எப்படி இருந்ததோ, இந்த நாளிலிருந்து உங்கள் சிந்தையை மாற்றுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். தேவ சிந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய அந்த வெளிச்சத்திற்குள்ளே நடக்க பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருந்து பிரகாச பிரகாசிப்பிக்க போகிறாராம். மலை மேல் உள்ள பட்டணம் போல தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். பிள்ளை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், மலடி என்ற நிந்தையை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம், அந்த நிந்தையில் மத்தியிலே கண்ணீரோடு கூட நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக உங்கள் அருகிலே வருகிறார். சகோதரியே, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், யாகேவாகிய அந்த தேவனை, யெகோவா தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய பெருக்கத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். ஆகவே அந்த பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கையை பார், ஆணியை பார் என்றுதான் அர்த்தம் என்று சொன்னோமே. அதன்படியே நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது, அவர் கையை பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய கையை உங்கள் பட்சமாக திருப்புகிறார். தேவனுடைய கரம் உங்கள் மேல் வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியார் அவர் உங்கள் அருகிலே வருகிறார். தம்முடைய கரத்தை உயர்த்து உங்களை ஆசீர்வதிக்கு, உங்களை உயர்த்த தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உஷ்ணமான பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், பாடுகளின் மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், வேதனையின் மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு கூட தன்னை இணைத்து கொள்ளும்படியாக, உங்கள் பெயரை மாற்றும்படியாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக இந்த நாட்களிலே வெளிப்படுத்த
பிரயோஜனமா இருக்கும்படியாக
சொன்னால் கர்த்தருக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் யெகோவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசுவை உங்களோடு கூட நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டதைப் போல தேவனுடைய பாதத்திலே கிடப்பதே தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு உங்களுடைய ஆண்டு இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு மகிமையின் ராஜா வெளிப்பட போகிற ஆண்டு வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா இதோ உங்கள் முன்பாக உட்பிரவேசிக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என் பிள்ளைகள் தங்களை கொடுத்தால் போதும் ஆயத்தமானால் போதும் நான் வருவேன் என்று சொல்லி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரும் தயாராக இருக்கிறார் எப்பொழுது தன்னுடைய ஜனங்களுக்காக ஊற்றப்படுவேன் என்று சொல்லி அவர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஆயத்தமாக வேண்டியது நீங்களும் நானும் தான் ஆயத்தமாக வேண்டியது சபைகள் தான் ஆயத்தமாக வேண்டியது தேவ ஊழியர்கள் தான் நாம் ஆயத்தமாகி விட்டோம் என்று சொன்னால் கர்த்தருக்காய் நாம் அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் தம்மை கொண்டு வெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா 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 சொல்லுங்கள் ஆகவே தேவனை தரிசிக்கும்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கலாமா ஆணி பாய்ந்த அந்த கரத்தை நோக்கி பார்க்கலாமா நமக்காக இப்பொழுதும் பிதாவுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு உங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த வருடம் என் பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லு பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே பிதாவின் முன்பாக இப்பொழுதும் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இந்த ஆண்டு உம்மை நோக்கி பார்க்கிற உமக்காய் காத்திருக்கிற உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே உமக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற உமக்காய் தாகத்தோடு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீர் வெளிப்பட போகிறபடினாலே நாங்கள் நன்றியுள்ள உள்ளத்தோடு வெளிச்சம்ாக குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மகிமை இவர்களை பிரகாசிப்பதாக இவருடைய கண்கள் மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வதியோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்